இன்று மார்கழி மாதம் ஆரம்பித்து 30வது நாள். இன்று மாலைதான் தைத்திங்கள் பிறப்பதாக வாக்கிய பஞ்சாங்கம் கூறுகிறது. இன்று திருமண தடையை நீக்கும் ஒரு பதிகத்தை பார்த்து மார்கழி மாத சிவன் ஆராதனையை நாம் நிறைவு செய்வோம். அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். உங்கள் இல்லங்களில் பொங்கல் பொங்கட்டும், நலம் யாவும் தங்கட்டும். நான் திருமண தடை நீக்கும் பதிகத்தை சொல்லும்போது இடையிடையே தரும் இடைவெளியில் நீங்கள் ஓம் நமச்சிவாய என்று மும்முறை சொல்லுங்கள். ஆஹா, ஆரம்பிக்கும் முன்பே சொல்கிறீர்களோ, அருமை அருமை. இதோ திருமண தடை நீக்கும் பதிகம். ஓம் அயிலாறு மம்பதனார்புறமூன்றெய்து குயிலாறு மென்மொழியாளொரு கூறாகி மயிலாறு மல்கிய சோலை மணஞ்சேரி பயில்வானை பற்றி நின்றார்க்கில்லை பாவமே. விதியானை விண்ணவர் தான் தொழுதேத்திய நெதியானை நீள் சடை மேனி கழுவித்த வான்மதியானை வண்பொழில் சூழ்ந்த மணஞ்சேரிப்பதியானை பாடவல்லார் வினை பாருமே. எய்ப்பானார்க்கின்புரு தேனழித்தூரிய இப்பாலாயனையுமாள ஒரு யானை வைப்பானை மாடங்கள் சூழ்ந்த மணஞ்சேரிமைப்பானை மேவி நின்றார் வினை வீடுமே. விடையானை மேலுலகேழுமிப்பாரலாம் உடையானை யூழிதோரூழி உளதாய படையானை பண்ணிசைப்பாடு மணஞ்சேரி அடைவானை அடைய வல்லார்க்கில்லை அல்லலே. எரியார் பூங்கொன்றையினோடு மிளமத்தம் வெறியாரும் செஞ்சடையார இலைத்தானை மரியாரும் கையுடையானை மணஞ்சேரி செறிவானை செப்பவல்லார்க்கிடர் சேராவே. மொழியானை முன்னொரு நான் மறையாரங்கம் பழியாமை பண்ணிசையான பகர்வானை வழியானை வானவரேத்து மணஞ்சேரி இழியாமை ஏத்தவல்லார்க்கெய்து மின்பமே. எண்ணானை எண்ணமர் சீரிமையோர்கட்கு கண்ணானை கண்ணொரு மூன்று முடையானை மண்ணானை மாவயல் சூழ்ந்த மணஞ்சேரி பெண்ணானை பேச நின்றார் பெரியோர்களே. எடுத்தானை எழின் முடியெட்டு மிரண்டு தோள் கெடுத்தானை கேடிலா செம்மையுடையானை மடுத்தார வண்டிசைப்பாடு மணஞ்சேரி பிடித்தார பேணவல்லார் பெரியோர்களே. சொல்லானை தோற்றங்கண்டானு நெடுமாலும் கல்லானை கற்றன சொல்லி தொழுதோங்க வல்லார் நன் மாதவரேத்து மணஞ்சேரி எல்லாமாம் எம்பெருமான் கடலேத்துமே. சற்றேயும் தாமறிவில் சமன் சாக்கியர் சொற்றேயும் வண்ணமோர் செம்மை உடையானை வற்றாத வாவிகள் சூழ்ந்த மணஞ்சேரி பற்றாக வாழ்பவர் மேல் வினை பற்றாவே.
கண்ணாரும் காழியர்கோன் கருத்தார்வித்த தன்னார்ச்சீர் ஞான சம்பந்தன் தமிழ் மாலை மண்ணாறு மாவயல் சூழ்ந்த மணஞ்சேரி பண்ணாரப்பாட வல்லார்க்கில்லை பாவமே. ஆஹா, இப்பதிகம் திருமணஞ்சேரியில் குடிகொண்டிருக்கும் இறைவன் அருள்வள்ள நாகேஸ்வரரையும் அம்பாள் யாழின் மொழி அம்மையையும் போற்றி திருஞான சம்பந்தர் அருளிய பதிகமாகும். இது இரண்டாம் திருமுறையின் 16வது தேவார திருப்பதிகம். இப்பதிகத்தை தினமும் படித்து வந்தால் திருமணம் கூடி வரும். அது மட்டுமல்ல, நாம் இதுவரை தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களெல்லாம் சிவனருளால் முழுமையாக தீரும். அனைவருக்கும் மீண்டும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பழையன கழிந்து நல்லனவும் புதியனவும் நிறைவாக சேரட்டும், பெருகட்டும். ஓம் நமச்சிவாய சிவாய நமவோம். ஓம் நமச்சிவாய சிவாய நமவோம். ஓம் நமச்சிவாய சிவாய நமவோம்.